Vamos a ponerle, ponle. இயக்குனரின் பள்ளிக்கூடம் படத்தை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி விழாக்கள் நடப்பது பள்ளிக்கூடம் படத்திற்கு முன் படத்திற்கு முன் ரெண்டு வகையா பிரிக்கலாம். பள்ளிக்கூடம் படத்துக்கு முன்னாடி சில ஊர்ல சில ஸ்கூல்ல சில விழாக்கள் இந்த மாதிரி நடந்தது. பள்ளிக்கூடம் படத்தின் மூலம் அதன் ஏற்படுத்திய தாக்கத்தின் மூலம் இதே மாதிரி நிறைய விழாக்கள் நிறைய ஆசிரியர்களை கௌரவிப்பது பழைய நண்பர்கள் பார்க்கறது நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த விழாவுக்கு ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸாகவும் இம்பாக்டாகவும் இருந்த இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த வயதில் இந்த தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சில மணி நேரங்கள் போல் உண்மையாகவே இங்கே இருக்கிற யாவருமே மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது. அவ்வளவு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு நாம் பயின்ற இந்த பள்ளிக்கூட காலத்துக்கும் இன்றைக்கு இந்த வயிற்றுப்பிழைப்புக்கான கல்விக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள அரசியல், இந்த மக்கள் உறவு, ஆசிரியர் மாணவர்கள் நட்புறவு சிதைந்து அனைத்தும் சுக்குநூறாகி போய்விட்ட காலம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்தான் எதிர்கால தலைமுறைக்கு தாங்கள் எதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஆட்சியாளர்களுக்கும் எதையும் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டிருக்கின்ற சக மனிதர்களுக்கும் உணர்த்துகிற நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நிறைய தொடர்புண்டு. நானும் இங்கு படித்திருக்கிற இதே ஆண்டில்தான் என்னுடைய பள்ளியிலிருந்து நான் படித்தேன். இது 76-77 ஆண்டு. என்னுடைய கிராமத்தில் இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அதிர்வலைகளும் நான் அனுபவித்த துயரங்களும் நான் அனுபவித்த மகிழ்ச்சியையும் எனது படைப்புகளான இலக்கிய படைப்புகள் என்னுடைய திரைப்படைப்புகள் மூலம் அடுத்த தலைமுறைக்காக நான் மீட்டுக் கொண்டிருந்திருக்கிறேன். என்னுடைய நிச்சயமாக நான் சந்திக்கிற எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் பத்திரிகையாளர்களும் சரி ஒருவர் கூட என்னுடைய இலக்கிய படைப்புகளை நெருங்கியதில்லை. நீங்கள் பாராட்டுகிற அழகிய திரைப்படமானாலும் சரி பள்ளிக்கூட படமானாலும் சரி எந்த திரைப்படமானாலும் சரி இவற்றையெல்லாம் தாண்டிய என்னுடைய முக்கியமான பதிவுகள் இலக்கியத்தில் தான் இருக்கிறது. இன்று காலையில் நான் வீட்டை விட்டு புறப்படும் போது இங்கே வந்து சேர 1 மணி நேரம் 5 நிமிடமானது. இந்த 1 மணி நேரம் 5 நிமிட இடைவெளியில் நான் சந்தித்த சில நிகழ்வுகளை நான் இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இன்றைக்கு குடியரசு நாள். பொதுவாகவே சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் நான் கொண்டாடுவதில்லை. காரணம், அதற்கான முக்கியத்துவத்தை மக்கள் உணராமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற கோபம்தான். காந்தி நினைத்த தேசத்தை நாம் இழந்துவிட்டோம். வெட்கமில்லாமல் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் என்னுடைய கோபம். இந்த 63 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் என் வீட்டிலிருந்து அந்த நெடுஞ்சாலைக்கு வரக்கூடிய 3 நிமிடம் நடக்கக்கூடிய நிலையை அந்த இடத்தை கடக்க எனக்கு 20 நிமிடம் பிடித்தது. வழிநெடுகளும் அரசாங்கம் வழங்குகிற இந்த மின்விசிறி, மாவரைக்கிற இயந்திரம் இவைகளை வாங்க மக்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வழங்கப்படவே இல்லை. அந்த கூட்டத்தை கடந்தால் இடதுபுறத்தில் குடியரசு தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு 5-6 பேர். எதிரே பார்த்தால் மூடப்பட்டிருக்கிற டாஸ்மாக் கடை, அதை ஒட்டியிருக்கிற 50 அடி தூரத்தில் இருக்கிற பள்ளி, அங்கிருக்கிற கோயில், அந்த இடத்தில் எங்கிருந்தோ பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற மது பாட்டில்களை வாங்கி குடித்துவிட்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தனக்கு கிடைக்காத மதுவினை நினைத்து அந்த மது பாட்டில்கள் கிடைக்காத சோகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கூட்டங்களை கடந்துதான் நான் வந்திருக்கிறேன். பள்ளிகள் தான் நம்மை மனிதர்களாக மாற்றுகிறது. பெற்றெடுப்பவர்கள் பெற்றோர்கள் மட்டுமே, நம்மை வளர்த்தெடுத்து பெரிய மனிதர்களாக இந்த மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றி கொடுப்பது இந்த பள்ளிக்கூடம். நாம் உங்களுக்கு தோன்றலாம், இங்கிருக்கிற மாணவர்களை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள், உங்களோடு முதல் வகுப்பில் உங்களோடு பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் இங்கு இருக்கிறார்களா? ஒவ்வொரு வகுப்பிலும் உங்களை விட்டு நின்று போன மாணவர்கள் எங்கே? ஆசிரியரால் ஒவ்வொரு முறையும் அவமானப்படுத்தப்பட்டு 30 மதிப்பெண்ணுக்கும் 40 மதிப்பெண்களும் பெறாத நிலையில் தோல்வி அடைந்து இன்று வெளியில் நின்று கொண்டிருக்கிற அந்த மாணவர்களை உங்களுக்கு நினைப்பு வரலாம். பள்ளியை பற்றி அதிகமாக நினைப்பவர்கள் படித்து முன்னேற்றம் என்கிற பெயரில் வீடு, கார், உடைமைகள் அனைத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இல்லை. படிக்காமல் போய் வாழ்க்கை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அந்த மாணவன் தான் பள்ளியை பற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே எங்களோட மனதை தொட்டு சொல்லுங்கள், பள்ளிக்கூடம் திரைப்படம் வருவதற்கு முன்பாக ஊருக்கு போனால் ஒவ்வொருவரும் இடம்பெயர்ந்துதான் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவராவது தான் படித்த பள்ளியை சென்று பார்த்ததுண்டா? அந்த வகுப்பறையை பார்த்ததுண்டா? பார்க்க தோன்றியதே இல்லை. அந்த படத்தை எனக்கு எடுக்க உதித்த காரணமே என்னுடன் பயின்ற என்னுடைய நண்பன். அந்த அழகு படத்தில் வருவான் கட்டையன் என்கிற பெயரில், அந்த நண்பன் தான். ஒரு நொடி எனக்கு ஏற்பட்ட உணர்வு தான் பள்ளிக்கூடம் படத்தில் அந்த கலெக்டராக மாறிவிட்ட தன்னுடன் பயின்ற மாணவனும், ஒரு திரைப்பட இயக்குநராக இருக்கிற தன்னுடன் பயின்ற தோழனும் சந்திக்கிற அந்த காட்சி. அந்த காட்சியில் அந்த திரைப்பட இயக்குநராகிவிட்ட அவனுடைய பழைய துணியை வெளியில் எடுத்து வீச சொல்லும்போது அதை எனக்கு கொடுத்து விடு என கெஞ்சுகிற அந்த படிக்காமல் போன அந்த கட்டையன் என்னுடைய நண்பனாக இருந்தான். என்னுடைய வீட்டில் நடந்த நிகழ்வு, அந்த ஒரு நிகழ்வு தான் எனக்கு பள்ளிக்கூடம் படத்தை எடுக்க சொன்னது. நிறைய நாம் பேசலாம். இந்த ஒரு மகிழ்ச்சியான நேரம், உங்களை கைத்தட்ட வைத்த நேரம் பறிபோகக்கூடாது என நான் பேசாமல் விடைபெறுகிறேன். இன்றைக்கு எழுத்து அறிவித்தால் மட்டும் போதாது, அவற்றை எவ்வாறு நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்கள் என தெரிய வேண்டும். அன்றைக்கிருந்த ஆசிரியர்களுக்கான அர்ப்பணிப்பு தன்மை இன்று இருக்கிறதா? அவர்களுக்கு சம்பளம் வரக்கூடிய ஒரு தொழில் அது மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு. இன்றைக்கு எந்த அக்கறையும் மாணவர்களுக்கும் இல்லை, ஆசிரியர்களுக்கும் இல்லை, பெற்றோர்களுக்கும் இல்லை. எந்த பெற்றோர்களாவது இந்த பள்ளியில் தன்னுடைய பிள்ளையை சேர்த்தால் அறிவாளியாக வருவான் என நாம் சேர்க்கிறோம்? இல்லவே இல்லை. அதிக மதிப்பெண் பெறுவான் என்பதற்காக. அந்த மதிப்பெண்ணில் எதுவுமே இல்லை, மதிப்பெண்ணில் எதுவுமே இல்லை. உங்களுக்கே தெரியும், எவன் உருப்படாமல் போவான் என ஆசிரியர் திட்டினாரோ அவன்தான் 100 பேரை 200 பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருப்பான். முதல் மதிப்பெண் வாங்கியவன் அவன் ஒரு தொழிலாளியாக மட்டுமே இருப்பான். அதாவது ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு, கண்ணாடி அணிந்து கொண்டு, கார் வைத்துக் கொண்டு, ஆங்கிலம் பேசிக்கொண்டு இன்னொருவனுக்கு ஊழியனாக மட்டுமே இருப்பான். ஆனால் எவன் ஒருவன் 30-40 மதிப்பெண்களுக்கு முடியாமல் அலைந்தான், அவன்தான் இந்த சமூகத்தோடு இருக்கிறான். நாம் சாலையில் போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டால் ஓடி வந்து உதவுபவன் அந்த மதிப்பெண் பெறாதவன் தான். அதிக மதிப்பெண் வாங்கலாம், காரில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம், அல்லது வெளிநாடு ஓடிவிட்டோம். நம்முடைய தாய் தந்தையர்களுக்கோ, அண்ணன் தம்பிகளுக்கோ, நம்முடைய உறவுகளுக்கோ, ஊருக்கோ பயன்படாமல் போய்விட்டோம். இந்த பள்ளி, இந்த கல்வி எதை கற்றுக் கொடுத்தது நமக்கு? நாம் ஒரு நாளில் மட்டும் ஒன்றாக சேர்ந்து இப்படி மறைந்து விட்டு செல்வதல்ல, இந்த நேரத்தில் தான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மை உருவாக்கிய இந்த பள்ளியையே நாம் திரும்பி பார்க்க தவறிவிட்டோம். பள்ளிக்கூடம் திரைப்படத்திற்கு நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் கணக்கு வைத்துக் கொள்ளவில்லை, ஒரு 19 பள்ளி வரைக்கும் என்னுடைய கணக்கில் இருந்தது. நிரந்தரமாக மூடப்பட்ட பள்ளிகளை நானே ஒரு 30-க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்து வைத்திருக்கேன். அதன் பின்பு தன்னுடைய பள்ளி
பிதைந்து உதவி இல்லாமல், அரசு உதவி இல்லாமல் மூடப்படும் நிலையில் இருக்கிற போது அந்த படிக்காதவர்களாக ஒன்று சேர்ந்தார்கள். ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக படித்தவர்கள் உண்மையில் மறந்து போனார்கள். ஆனால் அவர்கள் தேடி சென்று பள்ளி உதவி என கேட்கும் போது வாரி வாரி கொடுத்தார்கள். அது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் நகரத்து பள்ளியில் படித்தவர்கள், வாரத்திற்கு 2 பேருந்துகளை மட்டுமே பார்க்கக்கூடிய பள்ளியில் நான் படித்தவன். நிறைய நான் உங்களோடு பேசலாம். சிறந்த படைப்பாளர்களை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பாளர்களை உருவாக்கி தந்தது இந்த பள்ளிக்கூடம். அதாவது மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக இந்த கல்வி உதவுகிறது, தவிர மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலை தருவதற்காக இந்த கல்வியும் உதவி கொண்டிருக்கிறது. ஆனால் காமராஜரும் பெரியாரும் எந்த பள்ளியில் படித்தவர்கள்? வெறும் 3 வகுப்பு தான் படித்தார்கள் இருவருமே. ஆனால் இன்னும் 5000 ஆண்டுகள் வாழப்போவர்கள் இருவர் மட்டும்தான். உலகத்தின் மிகச்சிறந்த படைப்புகளை படித்தவர்கள் யாருக்கும் தெரிய போவதில்லை. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய பள்ளியிலேயே முதல் ஒரு 10 இடத்தில் வந்த மாணவர்கள் இன்று எங்கு இருக்கிறார்கள் கணக்கு போட்டு பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க 25 காலத்தில் முதல் மதிப்பெண் இல்லை முதல் 10 இடங்களை வந்த மாணவர்கள் எங்கு கணக்கு போட்டு பாருங்கள். இந்த சமூகத்திலிருந்து ஒதுங்கிதான் இருப்பார்கள். இந்த பள்ளியில் நாட்டு பற்று, மொழி பற்று, இனப்பற்று, மக்கள் பற்று, இது விதைத்திருக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் வெறும் புத்தகமாக, வெறும் மதிப்பெண்களாக மாற்றப்பட்டதால் தான் இவ்வளவு கோளாறுகளும். எதிர்காலமாவது இதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட படைப்புகள் நமக்கு தேவைப்படுகின்றன. நான் ஒன்றும் பெரிதாக படித்தவன் இல்லை, மிக குறைந்த அளவில் தான் படித்தேன். என்னுடைய முன்மாதிரியாக பெரியாரையும் காமராஜரையும் பாரதியையும் தான் எடுத்துக்கொண்டேன். என்னை இயக்குவது இவர்களுடைய சிந்தனை தான். இன்று ஒரு நாளோடு நாம் மகிழ்ச்சியாக பிரிந்து செல்வதை விடவும் தொடர்ந்து இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு ஒரு புதிய அனுபவம் இல்லை. இது தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட மாணவர்கள் என்னோடு பேசுகிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு உங்களுடைய தொடர்பு அறுபடாமல் தொடர்ந்து அது நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதன் மூலமாக இந்த சமூகம் பயன்பெறும், உங்களுடைய பிள்ளைகள் பயன்பெறுவார்கள். இந்த பள்ளியின் மூலமாகத்தான் தனலட்சுமி, சண்முகம் போன்ற உறவுகள் உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அழகி திரைப்படத்தை மக்கள் கொண்டாடியதற்கு வேறு எதுவும் காரணமில்லை. தங்கள் மனதுக்குள் வாழ்ந்த, சொல்லிக்கொள்ளாமல் பிரிந்த, சொல்லிக்கொள்வதற்கு தயங்கிய, அந்த தங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வாழ்ந்த அந்த காதலை, அந்த ரகசிய பூட்டை உடைத்ததற்காகத்தான் அந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டது. நாமெல்லாம் உண்மையிலேயே இந்த நிகழ்வு மிக முக்கியமானதாக எனக்குப்படுகிறது. நான் நிறைய நிகழ்வில் கலந்து கொண்டாலும் நண்பர், என்னுடைய உண்மையான தம்பியாக நான் நினைத்து கொண்டிருக்கிற நிகில் முருகன் ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனையோ திரைப்பட நிகழ்வுகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அவையற்றால் அவைகளை எல்லாம், அவைகள் வந்து ஏற்கனவே பணம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் வெறும் பணத்தை மட்டுமே சேர்த்து தருகிற நிகழ்ச்சியாக முடிந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சி, நம்முடைய விஜய் சொன்ன மாதிரி, உலகம் முழுக்க இருக்கிற நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய மண்ணையும் மக்களையும் தன்னுடைய நட்பை மறந்தவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் உலகம் முழுக்க அந்த செய்தியை அவர் சேர்த்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரும்படியை அவர் செய்திருக்கிறார். அவருடைய பிறந்த நண்பனாக இருக்கிற ரவி சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். ஒரு அதிர்ச்சியாக இருந்தது செந்தில்வாசன் அவர்களை இங்கு நான் சந்தித்தது. நான் விரும்பி யாராவது ஒரு அரசு ஊழியரை நேரடியாக சென்று சந்தித்தேன் என்றால் அவர் ஒருவர் மட்டும்தான். என் மனதுக்கு அவ்வளவு பிடித்த ஒரு நெருக்கமான தோழர். அவர் படித்த பள்ளி என்பதை நீங்கள் பெருமைப்படலாம். நான் உங்களோடு பிரிய முடியாமல் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.